போடுதல் தான் தக்குவம். தக்குவம் இதை அடைவதற்காகத்தான் ரமதானை எல்லாம் கடமையாக்கி இருக்கிறார். காலை முதல் பசியாக இருப்பான். என்ன உணவு வைக்கப்பட்டாலும், அவன் விரும்பிய என்ன உணவு இருந்தாலும், ஒரு கடுகளவு ஈமான் உள்ள மூமினாக இருந்தாலும் அவன் தொடமாட்டான். இயற்கையாக அல்லாஹ் கொடுத்த தக்குவா. ஏன்? அவன் தன் வாழ்க்கையில் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக. அவனுடைய மனைவி ஹலாலான மனைவி, ஆனால் அவள் எப்படி இருந்தாலும், இந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளவு அழகாக இருந்தாலும், ரமதானுடைய மாதத்தில் நெருங்க மாட்டான் பகல் பொழுதுகளில். ஏன்? அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான், அல்லாஹ் தடுத்திருக்கிறான். நோன்பிலே உணவை உட்கொள்ளக்கூடாது பகல் பொழுது தடுத்தவன் யார்? அல்லாஹ். செயல்படுகிறேன் மனைவியிடத்திலே சேரக்கூடாது தடுத்தவன் யார்? அல்லாஹ். இது போன்று உன் வாழ்க்கை அனைத்திலும், உன் வியாபாரத்தில், உன் தொழில்துறையில், உன் வருமானத்தில், உன் வாழ்க்கையுடைய விளையாட்டுகளில், உன் வாழ்க்கையுடைய பொழுதுபோக்குகளில், எல்லா துறையிலும் அல்லாஹுடைய கட்டளை இருக்கிறதா, அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை இருக்கிறதா என்று பார்த்தல் தான் தக்குவா.